Hi friends, welcome to my channel Seashell Artsy. Today நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெயிண்டிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க and கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். So, we are going to paint the poster of the Lion King movie. So, you all are watching the movie. So, the movie is a cute poster. We are going to paint the poster of camel and fabrica acrylic colors. We are going to four color paint first. First, the orange color and lemon yellow, white color and black color. In the four colors, we are going to paint the full color. So, let's go to the video. And first வந்து நான் lemon yellow color paint யூஸ் பண்ணி ஃபுல்லா பேப்பர் ஃபுல்லா நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டா வாட்டர் mix பண்ணி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சோ இது வந்து acrylic paint, water color paint கிடையாது. சோ water color paint யூஸ் பண்ணி நான் future ல இன்னும் நிறைய वीडियोस அப்லோட் பண்றேன். சோ மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. இது வந்து acrylic paint தான். சோ இந்த lemon color வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சோ பெயிண்ட் பண்ணிட்டு ஒரு 5 minutes நல்லா dry ஆனதுக்கு அப்புறமா white color acrylic paint யூஸ் பண்ணி circle paint பண்ணிக்கோங்க. சோ இந்த circle ல வந்து நான் ஃபுல்லா white color acrylic paint யூஸ் பண்ணி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சோ நல்லா திக்காவே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். And இதே மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா dry ஆக விட்டுருங்க. சோ நீங்க நல்லா dry ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்க அதுக்கு மேல வந்து நல்லா பெயிண்ட்ஸ்லாம் திக்கா வந்து கொடுக்கணும், கோட்டிங் கொடுக்கணும். நெக்ஸ்ட் orange color paint யூஸ் பண்ணி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க மேல. சோ லைட்டா வந்து வாட்டர் mix பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஆரஞ்சு கலர்ல லைட்டா ஒயிட் கலர் mix பண்ணி லைட்டா ஆரஞ்சா ரெடி பண்ணிட்டு சோ அதையும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அந்த கேப்ல வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சர்க்கிளை சுத்தி வந்து நான் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்து லைட்டா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சோ நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வாட்டர் mix பண்ணிட்டு அண்ட் ஒயிட் கலர் mix பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு லைட் ஆரஞ்சு கலர் ரெடி ஆகும். சோ அது மாதிரி நம்ம லைட் ஆரஞ்சு கலர் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். And crimson அப்படிங்கற ஒரு கலர் வந்து இந்த camel fabric acrylic colorsல கொடுத்திருக்காங்க. And இந்த crimson and orange color யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி கலர் ரெடி பண்ணிட்டு நான் வந்து லைட்டா இந்த ஸ்கைல வந்து டிரா பண்ணிக்கிறேன். சோ நான் எப்படி பெயிண்ட் பண்றேன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்களும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் உங்களுக்கு ரியலா இருக்கும். And orange colorோட லைட் lemon yellow வந்து mix பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நான் ஸ்கை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த மாதிரி இந்த ஒயிட் சர்க்கிளுக்கு கீழே நல்லா இந்த மாதிரி வர மாதிரி ஆரஞ்சு கலர் பெயிண்ட் பண்ணிட்டு அண்ட் அந்த கிரிம்சன் கலர் சொன்னல, சோ அந்த கிரிம்சன் கலர் கூட நல்லா ஆரஞ்சு கலர் mix பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்து ஸ்கை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த நம்ம ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் அடிச்சதுக்கு மேல லைட்டா எல்லோ கலரை வந்து நல்லா ஒயிட் கலர்ல mix பண்ணிட்டு வாட்டர் mix பண்ணிட்டு அதையும் நான் வந்து இந்த ஒயிட் கலர் சர்க்கிள்ல வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். சோ அப்பதான் உங்களுக்கு நல்ல ரியல் லுக் கிடைக்கும். அதாவது சன் வந்து மறைய போறப்போ நல்லா பிரைட்டா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிரிம்சன் கலர் பெயிண்ட் பண்ணதுக்கு கீழே பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஒயிட் கலரும் லைட்டா எல்லோ கலர் mix பண்ணதை வந்து இந்த மாதிரி ஸ்கைக்கு வந்து அவுட்லைன் மாதிரியும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பேர்ட்ஸ் பறந்து வர மாதிரி ஒரு பெயிண்ட் வந்து நான் பண்ணிக்கிறேன். அதாவது பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி நல்லா எட்டி இருந்து பறந்து வர மாதிரி அப்புறம் கிட்ட பறக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கிராஸ்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் அண்ட் எல்லோ கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிராஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதில் குட்டி குட்டியாக வந்து பிளாக் கலர் டாட்டும் வந்து வச்சு விடுறேன். அண்ட் லாஸ்ட்டாக இப்போ நம்ம பெயிண்ட் பண்ண போகிறது த லயன் கிங் முஃபாசா தான். ஸோ நம்ம அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். நம்ம அந்த லயனோட அவுட்லைன் நம்ம ஈஸியாக வரைஞ்சிட்டா அதுக்கப்புறம் கலர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணும்போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக வந்து ட்ரா பண்ணுங்கள். ஸ்பீடாக ட்ரா பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து வந்து ட்ரா பண்ணுங்கள். பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் சிம்பா தான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரா பண்ணி பெயிண்ட் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதால அதுவும் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதால அதை நம்ம எரேஸ் கூட பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வரையும் போதே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வரைஞ்சிட்டு பெயிண்ட் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம சூப்பரா பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் லாஸ்டா நான் என்னோட சிக்னேச்சர் தான் வந்து போடுறேன். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. அதாவது நம்ம டிராயிங் பெயிண்டிங்லாம் வந்து ஃபினிஷ் பண்ண உடனே லாஸ்டா நம்மளோட சிக்னேச்சரையும் வந்து கீழே நான் எப்போதுமே போட்டிருவேன். ஸோ அது யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க கமெண்ட்ல. அண்ட் ஃபைனலாக இப்போ நம்ம சூப்பராக த லயன் கிங் மூவியோட போஸ்டர் பெயிண்ட் பண்ணியாச்சு. இந்த பெயிண்டிங் யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் சீஷெல் ஆர்ட்ஸியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது டிராயிங்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் வேணால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். த லயன் கிங்ஸ் ஸ்டைலில் சொல்லணும்னா ஹக்கூனா மட்டாட்டா, அதாவது கவலையே வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டிராயிங்ஸில் டவுட்ஸ் இருந்தாலுமோ இல்லை பெயிண்டிங்ஸ் எது வேணும், அதாவது ஆர்ட் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். நாங்கள் ஃபியூச்சரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம ஒன்லி 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ராவாக கிரிம்சன் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.